ஹாய்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற சீரியல் வந்து இப்போ வந்து பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் வந்து போய்கிட்டு இருக்கா. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக தான் போய்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நெட்டிசர்கள் எல்லாருமே இந்த கலாச்சிட்ருக்காங்க. அடுத்த வாரம் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும், தனத்துக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லை, அந்த நேரம் அவங்க குழந்தை வேற உண்டாயிருக்காங்க. அதனால் குழந்தையோட உயிரை வந்து இப்போ பாதுகாக்கணும், அதுதான் வந்து முக்கியம். இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிளட் கேஸை வந்து நல்லா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியில் எடுக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து உடனே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட வந்து சத்தியம் வாங்கிறாங்க. அடுத்த வாரம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பித்தராட்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு உடனே சரியில்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க, 10 நிமிஷம் லேட்டானால் கூட உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் குழந்தைய வயலில் வச்சுக்கிட்டு யாராவது வந்து பார்த்திங்கன்னா வயத்தில் வச்சுக்கிட்டு 10 நாள் வந்து பொறுத்து பண்ணுவாங்களா, எனக்கு நிறைய கடமை இருக்குது, அந்த கடமையெல்லாம் நான் முடிச்சுக்கிறேன், ஏன்னா இவங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இவங்க தான் வந்து எல்லாரும் தலையெழுத்துக்கி வைக்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைப்பு. ஐஸ்வர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனடி உலகா பண்ணணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக ஐஸ்வர்யாவுக்கு வந்து உலகாப்புக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி பார்த்திங்கன்னா பிரம்மாண்ட வரல பண்ணுறாங்க. இப்படி தன்னோட கடமை எல்லாமே நிறைவேற்றணும், கடமையெல்லாம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆப்ரேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு வளர்ப்பு எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி விஷயம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ஆசத்தில் வந்து சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து தாயும் செய் எப்படி வராங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குது. ஒரு லிமிட்டு உண்டு, ஒரு பொறுப்பு உணர்ச்சி கடமை உணர்ச்சிக்குன்னா வந்து ஒரு லிமிட் உண்டு. இதெல்லாம் வந்து ஓவராக வந்து இருக்குது, இந்த நாடகத்தை பார்க்கவே பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கரெக்டாக தான் இருக்கும். ஒருவேளை இவங்க இப்போவே இறந்துட்டால் வந்து எல்லாருமே வந்து இறந்தா போயிடுவாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கடமைன்னு ஒன்று இருக்கும், இவங்க தான் தன் தலையில் தான் வந்து தூக்கி வைக்கிற மாதிரி ஓவராக தான் சீன் போடுறாங்க, ஓவராக தான் ஆட்டம் போடுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் நாடகத்தை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரமாக ஒரு 4 நல்ல விஷயங்களை வந்து காட்டணும். இப்படி வந்து காட்டுறது ரொம்ப அபத்தமாக இருக்குது, சுத்தமாக எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி ப்ரோமோ எல்லாமே இது ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்டாக குமிஞ்சிக்கிட்டு வருது. எதுவாக இருந்தாலும் இது வாஸ்தமான ஒரு பேஷண்ட்டுக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் உயிர் போகிற மாதிரி தான். இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணது நாளைக்கு பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் வந்து தெரியும், அந்த வலி அந்த வேதனை அதெல்லாம் வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் வந்து தெரியும். அடுத்த வாரம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிர் வந்து போக வேண்டிய கட்டாயம் கூட ஏற்படும். ஆனால் வந்து அதெல்லாம் பார்க்காம இவங்க வந்து ஐஸ்வர்யாக்கு ரொம்ப அவசியமாக உலகாப்பு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நெட்டிசன்லையும் பயங்கரமாக வந்து இந்த சீரியலை பற்றி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து அதனால் அடுத்த வாரம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே அழுக சீனையே இன்னும் 10-15 நாள் கொஞ்சம் ஓட்டேறலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா, சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.